பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமினதான காரியம், இந்த வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதி 15:13. மத்தேயு 15:13 என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு பதிலை சொல்லுகிறார், பிரதியுத்தரமாக ஒரு பதிலை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, சீஷர்களை பார்த்து அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். என் பரமபிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம், பிளான்ஸ், நாற்றுக்கள் எல்லாம் ஏராளமா நடப்பட்டிருக்குது, அந்த நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று தம்முடைய சீஷர்களை பார்த்து பிரதியுத்தரமாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஏன்னா இது ஹை இன்டென்சிட்டியான ஒரு வார்த்தை, கோபமா பேசுற ஒரு வார்த்தை இது. என் பரமபிதா நாடாத நாற்றெல்லாம் வேறோட பிடுங்கப்படும் ஐயா அப்படின்னு கோபமா சொல்றாரு. இந்த வார்த்தை அவரு கோபப்படுறதுக்கு காரணம் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்த ஒரு வசனத்துல அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இதுக்கு முந்தின இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசி பாருங்க. இதே 15:1 நீங்க வாசி பார்க்கணும். வாசி பார்த்தீங்கன்னா தான் ஏன் இப்படி கோபப்பட்டு ஒரு பதில் உரையாக தம்முடைய சீஷர்களுக்கு இதை சொல்றாரு அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். ரைட், என்ன சமாச்சாரம் அங்க நிகழ்ந்திருக்குது அப்படின்னா, இந்த பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் இயேசுவினிடத்துல வந்து, என்னையா உம்முடைய சீசர்கள் எல்லாம் கை கழுவாம சாப்பாடு சாப்பிடுறாங்களே, என்ன இது நியாயம்? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, முன்னோருடைய பாரம்பரியம், ட்ரெடிஷன் என்ன சொல்லுது, கை கழுவாம சாப்பிடலாமா? கை கழுவிட்டு தானே சாப்பிடணும். உம்முடைய சீசர்கள் பாருங்க, கை கழுவாம சாப்பாடு சாப்பிடுறாங்க ஐயா, என்னையா அது நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் இயேசுவினிடத்துல அவருடைய சீசர்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். ரைட், அந்த காலத்தில் யூத ட்ரெடிஷன், பாரம்பரியம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஒரு யூதன் நுழைகிறான் என்றால் அந்த வீட்டுக்கு வெளியிலேயே கச்சாடிகள் இருக்கும், கச்சாடிகள் இருக்கும், அதில் தண்ணிலாம் நிரம்பி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போறான் அப்படின்னா கை கால் முகம் எல்லாத்தையும் தரவா கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும் பாருங்க. அது யூத முறைமை, ட்ரெடிஷன். அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, மாற்கு சுவிசேஷ பகுதி 7:1-8 வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வசனத்தை அங்க வாசிக்கிறோம் பாருங்க, அப்பதான் அந்த பாரம்பரியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த யூதர்கள் அந்த நாட்களிலே கருதினார்கள். அந்த பாரம்பரியத்தை சீசர்கள் மீறிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். மாற்கு 7:1, குறிப்பா 3:4-2 வாசிக்கிறோம் பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அடிக்கடி கை கழுவணும், கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். 4 கடையிலிருந்து வரும்போதும் ஸ்தானம் பண்ணாமல், குளிக்காம ஸ்தானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாமல் வீடு வீடு வாசல் எல்லாத்தையும் கழுவிக்கிட்டே இருப்பாங்க. கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். இவ்வளோ பெரிய பாரம்பரியமான காரியங்கள் எல்லாம் அந்த யூதர்கள் அந்த நாட்களிலே செய்து வந்தார்கள். அப்போ இவங்க பார்க்குறாங்க, இயேசுட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னையாவது உங்களுடைய சீசர்கள் இந்த பாரம்பரியத்தில் மீறிட்டாங்க, கையும் கழுவுல ஒன்றும் கழுவுல அவங்க மாற்றம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களே, என்ன அது நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இத சும்மா மேம்போக்கா பார்த்தா இந்த பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் சொல்றது சரிதானே, என்ன சொல்லிட்டாங்க, கை கழுவாம சாப்பிடக்கூடாது. சரியாதான் சொல்றாங்க, கை கழுவாம சாப்பிட்டா அசுத்தமான காரியங்களா உடம்புக்குள்ள போகும், உடம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லதான் சொல்றாங்க, இதுக்கு போய் ஏசு ஏன் இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு நீங்களே யோசிக்க கூடும்.
ஆனா இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, கை கழுவுறையோ கை கழுவாம போறையோ தட் இஸ் நாட் தி மேட்டர் அட் ஆல். அதை தாண்டி மிகவும் முக்கியமா ஒரு காரியத்தை இயேசு அவர்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார். பாருங்க என்ன காரியம் அப்படின்னா, இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் பாரம்பரியம் பாரம்பரியம் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரம்பரியத்தை முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்க முயற்சி செய்கிறார்களே ஒழிய, தேவன் இவர்களுக்கிட்ட கட்டளையை கமாண்ட்மெண்டை மீறி மீறி நடக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இயேசு அவர்கள் மேல வைக்கிறார். பாருங்க எங்க பார்க்கலாம், இதே 15 அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? கேள்வி கேட்கிறாரு. இவர் அவர்கள் மேல குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் பாருங்க. அதனாலதான் இயேசு கோபம் அடைகிறார். அதுக்கப்புறம் ஏராளமான கான்வர்சேஷன் போகுது. பாரம்பரியத்தோடு தொடர்புடைய ஏராளமான காரியங்களை அவர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவரும் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த கான்வர்சேஷன் பில்டப் ஆகிட்டே வருது. அதனுடைய முடிவுல தான் கோபப்பட்டு சீசர்களை பார்த்து இயேசு இந்த காரியத்தை சொல்றாரு. அதை தான் ஆரம்பத்தில் நான் வாசித்தேன், 13வது வசனம். என் பரமப்பிதா நடாத நாற்றுக்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன நாற்றுக்கள்? நீ பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லிட்டு தேவனுடைய கற்பனைய கை கொள்ளாம விலகி விலகி நீ போயிட்டு இருக்கிற, தேவன் நடாத நாற்றுக்களை எல்லாம் நீ ஜனங்கள் மத்தியில நட்டு கொண்டு இருக்கிறாய். அப்படி நீ நடுறதுனால ஜனங்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள். பாரம்பரியத்தை கட்டாயம் கை கொண்டு ஆகணும். பிதா உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரா? அதெல்லாம் பிதா நடாத நாற்றுக்கள். அந்த நாற்றுகளை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி ஜனங்களை கை கொள்ளும்படியாய் நீ செய்கிறாய். உங்களாலேயே அநேக பாரம்பரியமான காரியங்கள் எல்லாம் கை கொள்ள முடிகிறது இல்லை. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? உங்களால முடியாத அந்த காரியத்தை ஜனங்களிடத்துல போய் நீ கட்டாயம் அந்த பாரம்பரியங்களை கை கொண்டே ஆக வேண்டும் என்று அவர்களை நீங்க கட்டாயப்படுத்துகிறீர்கள். உங்களால முடியாத ஒன்றை அவர்கள் செய்யும்படியா நீங்க கட்டாயப்படுத்துகிறீர்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னா, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரை போல இருக்குது ஐயா அப்படிங்கிற மாதிரி இயேசு கோபப்பட்டு சொல்லுகிறதான வார்த்தை தான், பரமபிதா நடாத நாற்றுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை. இதனை இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டான்சியேட் பண்ணி பார்க்க வேண்டும் என்றால், இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை எந்தெந்த விதங்களிலெல்லாம் மீறி மீறி நடந்தார்கள் என்பதனை நீங்க பார்க்க வேண்டும். அவைகளெல்லாம் நீங்க பார்க்கும் போதுதான் இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. எந்தெந்த விதங்களிலெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை மீறி நடந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. ரைட், முதல் உதாரணம் மாற்கு 7வது அதிகாரத்துக்கே மீண்டும் போவோம். மாற்கு 7வது அதிகாரத்தில் 10-13 வசனங்களை நீங்க வாட்ச் பாருங்க. வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை அங்க பார்க்கலாம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது கற்பனையில சொல்லப்பட்ட ஒரு காரியம். 10 commandments அப்படின்னு 10 கட்டளைகள் அப்படின்னு பார்க்கிறோம் அல்லவா. அதுல சொல்லப்பட்ட கட்டளைகளில் ஒரு முக்கியமான கட்டளை, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, ஒரு முக்கியமான கட்டளை. ரைட், அப்ப இவங்க அந்த கட்டளையை மீறி எப்படி நடக்கிறாங்க அப்படின்னா, வசனத்தை முதல்ல வாசிக்கிறோம் பாருங்க. மாற்கு 7வது அதிகாரம் 10வது வசனம் அது என்ன சொல்லுது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. கட்டளை அப்படிதானே சொல்லுது. ரைட், ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொருபான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது அப்படின்னு நீங்க சொல்லி, அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று இயேசு சொல்றாரு. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது கட்டளை. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அதெல்லாம் தேவையில்லை சார், குருவான் அப்படின்னு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா உன் தகப்பன் தாயை கண்டுக்கவே வேண்டாம் பாருங்க,
அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிதர. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! தேவனுடைய கட்டளைக்கு மீறி நீ நடக்கிறாய் அல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இயேசு அவர்கள் மேல வைக்கிறாரு. பாருங்க, இன்னொன்றை காண்பிக்கிறேன் பாருங்க, எங்க பார்க்கலாம் அப்படின்னா, மத்தேயு 12 அதிகாரம், மத்தேயு 12 அதிகாரத்தில், ஓய்வு நாளை நீ அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மோசேயனுடைய கட்டளை, மோசே இவர்களுக்கிட்ட கட்டளை, ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். ரைட். ஆனால் அது என்ன நோக்கத்துக்காக ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குதோ அதெல்லாம் மண்டக்குள்ள போகல. அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப டீவியேட் ஆகி அந்த ஓய்வு நாளில் ஒரு எருதோ ஒரு கழுதையோ ஆடோ மாடோ குழிக்குள்ளே உளுந்தா கூட தூக்கி விடக்கூடாது. ஏன்னா அது ஓய்வு நாள், நீ வேலை செஞ்சிட்ற அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க இந்த பரிசேயரும் வேதபாரர்களும். ரைட். அதை எங்கே பார்க்கலாம்னா, இந்த மத்தேயு 12 அதிகாரத்தில் பார்க்கலாம். மற்ற 12 அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடைபெறுதுன்னா, இந்த இயேசுவினுடைய சீஷர்கள் ஒரு வயல்வெளியாக போயிட்டுருக்கிறாங்க. வயல்வெளியில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது அந்த கதிர்கள், நெல் கதிர்கள் எல்லாம் அப்படியே விளைந்து காணப்படுகிறது. இந்த சீஷர்களுக்கு பசி ஆயிடுச்சு. அப்போ பசி இருந்தால் 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அதுபோல் பார்க்குறாங்க. அந்த கதிர்கள் எல்லாம் கொய்து கொய்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சீசர்கள். பசிக்குது, வேற வழி கிடையாது. அந்த அந்த வயல்வெளியிலே போகிறாங்க, கண்ணில் படுது, பறித்து சாப்பிட்றாங்க. இதில் என்ன பெரிய தப்பு? ஆனால் என்ன சமாச்சாரம்னா, இவங்க பறித்து சாப்பிட்றது ஓய்வு நாளாக போயிடுச்சு. ஓய்வு நாளில் தானே எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அந்த கட்டளை சொல்லுது இல்லையா? அப்போ நீ பாரு, உங்கள் சீசர்கள் தப்பு பண்ணுறாங்க. ஓய்வு நாளில் போய் பயிரை கொய்து சாப்பிட்றாங்க. பயிரை கொய்கிறது அறுக்கிறது ஒரு வேலை இல்லையா? அப்படி ஓய்வு நாளில் வேலை செய்கிற, ஓய்வு நாளினுடைய பிரமாணத்தை நீ மீறுகிறாய், இது எப்படி நியாயம் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டை இயேசுவின் இடத்துல இந்த பரிசேயரும் வேதபாரரும் வைக்கிறார்கள். அப்போ இயேசு அவர்களுக்கு சொல்ற எக்ஸ்பிளனேஷன் தான், ஓய்வு நாள் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னே தெரியாம இப்படி இருக்கிறீங்களேயா, இது நியாயமாயா? ஓய்வு நாள் ஒரு நன்மைக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னே தெரியாம, ஓய்வு நாள்ல சப்போஸ் இவன் பயிரை கொய்து சாப்பிட்றா தப்புன்னு சொல்ற, உன்னுடைய ஆடு மாடு கழுதையெல்லாம் குழிக்குள்ள விழுந்துருச்சுன்னா ஓய்வு இல்லான்னு சொல்லி தூக்கி விடாம இருப்பையா நீ? என்னையா அது நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு இவர் பதில் உரைக்கிறார் இயேசு. ஒரு வேலையும் செய்யக்கூடாது பாருங்க. அதனால தான் இயேசு ஊழியம் செய்த நாட்களெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிசேஷ பகுதியில் ஓய்வு நாளில் இவர்களை வெறுப்பேத்துன்னே சொல்லிட்டு இயேசு நிறைய காரியங்களை செய்வார். ஓய்வு நாள்லேயே நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்குவார். பாருங்க, இவர்களை வெறுப்பேற்றுறதுக்காகனே செய்வார் இயேசு. ஏன்னா நீ தப்பாக டீவியேட் ஆகி ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தையே விட்டுட்டு எங்கேயோ நீ போயிட்ட, டிவியேட் ஆகி போயிட்ட, உனக்கு நான் பாடம் கற்பிக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிற முகாந்தரமா ஓய்வு நாளை பார்த்து ஏகப்பட்ட வியாதி சிலை குணமாக்கி தள்ளுவார் இந்த இயேசு இவர்களை வெறுப்பேத்துன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் இந்த செய்கையெல்லாம் பரமப்பிதா நடாத நாட்டுகள், அதான சப்ஜெக்டு இல்லையா? மத்தேயு 15-13 அதான ஆரம்பித்தோம். இந்த மாதிரி செயல்பாடுகள், பரிசேயர்கள் வேதப்பாரர்களுடைய இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாமே பரமப்பிதா நடாத நாட்டுகள். ஒரே வார்த்தையில் சொன்னால், அந்த நாட்டுகள் எல்லாம் ஜனங்கள் மத்தியில் நீ நட்டு நட்டு அவர்களை கஷ்டப்படுத்துகிறாய், இதெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் அப்படிங்கிற முகாந்தரமாக இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 15-13. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதனை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, மத்தேயு 23:23 மத்தேயு 23:23 அதை வாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த பரிசேயர்களை பார்த்து வேதபாரர்களை பார்த்து இயேசு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, தசமபாக காணிக்கை, டயத் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த தசமபாக காணிக்கைகள் எல்லாம் நியாயப்பிரமாண கட்டளைகளின் அடிப்படையில் நீ சரியாக கொடுக்குற நல்லது, ஆனால் அதே நியாயப்பிரமாண கட்டளைகளில் தான் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் நீ காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மேல் இயேசு வைக்கிறார். பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன், மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, டயத்து செலுத்தி, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள்.
இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டுமே. அப்போ இந்த மூன்று ரெஃபரன்சஸை நான் காண்பித்தேன் இல்லையா, இந்த மூன்று ரெஃபரன்சஸை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த விதங்களில் தான் தேவனுடைய கட்டளைகளை தங்களுடைய பாரம்பரியத்தினாலே இந்த பரிசேயர்களும் வேதப்பார்களும் மீறி மீறி நடந்தார்கள், அல்லது ரொம்ப டிவியேட் ஆகி விலகி விலகி போனார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதை மையமா வச்சுதான் இயேசு கோபப்பட்டு பரமபிதா நடாத நாட்டுக்களாக இவைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த நாட்டுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை கோபமாக இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களிலே வாழ்கிற உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாகிலும் பரமபிதா நடாத நாட்டுக்கள் எல்லாம் காணப்படுகிறதா அப்படிங்கிறத நாம செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பரமபிரா பிதா நடாத நாட்டுக்கள் எல்லாம் எந்த அளவு நமக்குள் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு அவைகள் எல்லாம் தடை கற்களாக காணப்படும். வேற மாதிரி சொன்னா, இப்ப பைபிளை வாசிக்கிறோம், வேத வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், ஆனால் இயேசுவின் மூலமாக வேத வசனங்களை நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். வசனங்களை வாசித்து இதன் மூலம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது, ஹைலி இம்பாசிபிள் ரைட். இயேசுவை அறிந்து கொண்டு இருக்கிறதுனால இயேசுவின் மூலமாக வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தான் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. அந்த விதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள தவறுவோம் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே பரமபிதா நடாத நாட்டுக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள் வேறுண்ட நாம்களே வழிவாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறதாக அமைந்துவிடும். இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த சத்தியம், இயேசு என்ற சத்தியத்தின் மூலமாக தான் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வெளிப்பாடு நமக்கு பிறகு பாருங்க. இதை தாண்டி இன்னொரு காரியத்தையும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அநேக நேரங்களிலே உங்க வாழ்க்கையில பரமபிதா நடாத நாட்டுக்களாக காணப்படுகிறதா? நல்ல பாரம்பரியங்கள் நல்லது, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை, ஆனால் வேண்டாத பாரம்பரியங்கள், உங்களை பின்னுக்கு தள்ளுகிற பாரம்பரியங்கள் உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் பரமபிதா நடாத நாற்றுகள். ஏன் சார் இதை நீங்க செய்யறீங்க? சார் எங்க அப்பா அம்மா இப்படி கத்து கொடுத்தாங்க, அதனால நான் ட்ரெடிஷனலா அதை செய்யறேன் சார், பாரம்பரியமா அதை செய்யறேன் சார் அப்படின்னு நீங்க செய்வீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளை உங்களை பார்த்து நான் இடுகிறேன். ஏன்னா அநேக நேரங்களில நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய மூதாதையர்கள் இந்த மாதிரி பாரம்பரியங்களை கை கொண்டதுனால நானும் கை கொள்றேன் அப்படிங்கிற ட்ராக்ல போனீங்கன்னா அநேக நேரங்களிலே அவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பரமபிதா நடாத நாற்றுகளாக காணப்பட ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆவிக்குரிய ரீதியிலேயே சொல்லுகிறேன் பாருங்க. ஏன் இப்படி காரியங்களை நீங்க செய்றீங்க? பைபிள் இந்த மாதிரி வசனம் இப்படி சொல்லலையே, இந்த மாதிரி தானே சொல்லியிருக்குது அப்படின்னு ஒருத்தர் நல்ல புத்திமதி உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஆமாம்ல இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, ஆஹோ இந்த வசனம் இப்படியும் கூட இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு இல்லை இல்லை எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு மூதாதையராக இருக்கிற இவர் இந்த வசனத்துக்கு இப்படி தான் விளக்கம் கொடுத்தாரு, அதனால் அதுதான் கரெக்டு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இதுதான் பாரம்பரியம், புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நான் கருதுகிறேன். நம்மளை முன்னேறி செல்ல விடாதபடிக்கு பின்தங்கி வைக்கக்கூடிய பாரம்பரியங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் புரோகிரசிவான வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியவர், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தேவ தாசர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஒருவேளை அப்சலீட் ஆகியிருக்கலாம். ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் இப்போ வாழ்கிற ஜனங்களுக்கு ஏற்றால் போல அநேக ப்ரோகிரசிவான ரெவல்யூஷனை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன் சார், நான் பாரம்பரியமா இதுதான் சார் கை கொள்வேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பரமபிதா நடாத நாற்றுகள் ஏராளம் உங்க வாழ்க்கையில காணப்பட வாய்ப்பு இருக்கிறது.
அந்தந்த காலகட்டத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஏற்றால் போல கர்த்தர் பிரகிரசிவாக தன்னுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு தேவ தாசர்களுக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ட்ராக்ல நீங்க ஜம்ப் ஆயிடுங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், பாரம்பரியமா ட்ரெடிஷனலா இதெல்லாம் சார் இருப்பேன் நினைச்சீங்கன்னா முன்னேறி செல்லவே முடியாது, முன்னேறி செல்லவே முடியாது. அவைகளெல்லாம் பரமப்பிதா நடாத நாற்றுக்களாக உங்கள் வாழ்க்கையில் ஆழமாய் வேரூன்றிவிடும். அவைகளெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நியமித்திருக்கிற அவர் திட்டம் வைத்திருக்கிற காரியங்களெல்லாம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களை முன்னேறி செல்ல விடாமல் பின்னுக்கு தள்ளுகிற பாரம்பரியமான எந்த காரியங்களானாலும் அவைகளெல்லாம் பரமப்பிதா நடாத நாற்றுக்கள். அந்த நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு இந்த நாளில் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.